யாரிலும் மீட்பு இல்லை இயேசுவாலே அன்றி எந்த நாமமும் தரப்படவில்லை இயேசு நாமம் தவிர யாரிலும் மீட்பு இல்லை இயேசுவாலே அன்றி எந்த நாமமும் தரப்படவில்லை இயேசு நாமம் தவிர ஆக பாடுவோம் பாடுவோம் இயேசுவின் நாமம் வெற்றியின் நாமம் அது இயேசுவின் நாமம் ஆக பாடுவோம் பாடுவோம் இயேசுவின் நாமம் வெற்றியின் நாமம் அது இயேசுவின் நாமம் யாரிலும் மீட்பு இல்லை இயேசுவாலே அன்றி எந்த நாமமும் தரப்படவில்லை இயேசு நாமம் தவிர தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். தந்தையே, இந்த அதிகாலையிலே எங்களை அழைத்து உமது குரலை கேட்பதற்கு உமது பாதம் அமர்ந்து ஜெபிப்பதற்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாக்கியத்திற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை காண செய்ததற்காக நன்றி. உம்மை தேடி வந்து உம்மிடம் ஜெபிப்பதற்காக அருளை கொடுத்ததற்காக நன்றி. அன்பார்ந்த இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில் அதிசயமும் அற்புதமும் நடக்க நீர் என்னை ஆசீர்வதிப்பீராக. அன்பார்ந்த இயேசுவே, எங்கள் மீது மனம் இறங்கி சிந்தனைகள் பரிசுத்தம் அடையும்படியாக செய்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியாருடைய வல்லமையோடு ஜெபிக்கக்கூடிய பலத்தை தருவீராக. எங்களுக்குள் தேவையான விசுவாசம் இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர். ஆனாலும் அந்த விசுவாசத்தின்படி நாங்கள் ஜெபிக்காமல் இருந்திருக்கின்றோம். எங்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்கும்படியான செயல்களை செய்ய நீர் எங்களோடு கடந்து வரும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அன்பார்ந்த இயேசுவே, சுவாமி, அதிக பொருளுக்கும் பொன்னுக்கும் ஆசைப்பட்டு அது கிடைக்காமல் போனபடியால் கண்ணீர் எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கின்றன. நீர் இந்த உலகத்தில் வாழும் போதும் ஒவ்வொரு நாளும் பிதாவே உங்களை தேடிச் சென்றும் தனியான இடத்தில் இருந்து உமது தந்தையை நோக்கி ஜெபித்து அபிஷேகத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டு அதை மக்களுக்கு பகிர்ந்தளித்து கொடுத்தீரே. நன்றி தந்தையே. இந்த உலகத்தில் மெய்யான கடவுள் ஒன்று உண்டு என்றால் அது நீர் மட்டுமே என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். தகப்பனே, நீரே எங்களுக்கு எல்லாமாக இருக்கின்றீர். நாங்கள் பிறந்தது முதல் இந்த நாள் வரை எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு இருப்பவர் நீர் அல்லவா தந்தையே? எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தாய் கன்னிமரியாளின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். பொதுக்காலம் 19 வாரம் புதன்கிழமை. இன்று திருச்சபை புனித கிளாரம்மாள் அவர்களின் திருவிழாவை கொண்டாடுகிறது. நற்செய்தி வாசகம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 18, இறை திரு வசனங்கள் 15-20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது, உங்கள் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்கு மூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும்.
மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமுத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவனின் பணியாளரும் இஸ்ரேல் மக்களின் தலைவருமாக இருந்து அவர்களை பர்வோனின் அடிமைத்தனத்தில் நின்று பாலும் தேனும் பொழிகின்ற வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்திற்கு அழைத்து செல்லும் பணியை செவ்வன செய்த மோசையின் இறப்பினை வாசிக்க கேட்டோம். இறைவனை முகாமுகம் தரிசித்து இறைவனின் பிரசன்னத்தை நேருக்கு நேர் அனுபவித்தவர் மோசேயன். இறைவனுடன் இவருக்கு இருந்த உண்மையான நெருங்கிய உறவு பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய இவருக்கு சக்தியையும் பலத்தையும் அளித்தது. நாமும் நம் வாழ்வில் பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளோம். அந்த ஆவியின் வல்லமையில் கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட பெரிய மலையை பார்த்து இவ்விடத்திலிருந்து அகன்று போ என்று சொன்னால் அது நடக்கும் என இயேசு வாக்களிக்கின்றார். இறை ஆவியின் பிரசன்னம் எப்போதும் எம்முடன் இருக்கிறது. நாம் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் இறை பிரசன்னம் நம்மை வழிநடத்துகின்றது. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அவர் நம்மோடு கூட நடக்கிறார். நமக்கு துணையாக நம் முன்னும் பின்னும் நமக்குள் இருந்து செயல்படுகின்றார். எனவே நாம் அவருக்கு செவிசாய்க்கும் ஒவ்வொரு தருணமும் உண்மை அன்புடன் கீழ்ப்படிந்து நடக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எமது வாழ்வில் பெரிய பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் புதுமைகள் நிகழும். மோசேயன் கடவுளிடம் மிகுந்த நெருக்கமான உறவு வைத்திருந்தார். இவ்வுறவின் பலனே மோசேயன் தனது வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா துன்பங்களையும் சவால்களையும் வீரத்துடன் எதிர்கொள்ள உதவியது. மோசேயன் வாழ்வில் அனைத்து கடினமான சந்தர்ப்பங்களிலும் அவர் கடவுளிடம் கொண்ட நெருங்கிய உறவு அவருக்கு ஒளியாக இருந்தது. உண்மையான விசுவாசமுள்ள சீடர்களாக வாழ நம்மை அழைக்கும் இறைவன் தம்முடன் நெருங்கிய உறவை ஏற்படுத்தி கொள்ள தம் அன்பில் வாழ நம்மை பணிகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் மோசேயனை போன்று இறைவனின் ஆழப்பெரிய மகத்தான காரியங்களை அவருடைய பெரிய செயல்களை அதிசயங்களை அனுபவிக்க வேண்டுமானால் இயேசுவிடம் நமக்குள்ள அன்பின் உறவை ஆழமாக்கிக் கொள்ள வேண்டும். பெருந்துன்பங்கள் சவால்கள் கொடிய நோய்கள் நம்மை பாடாய்படுத்தும் போது இறை நம்பிக்கை இழக்காது இறைவனிடம் ஆழமான உறவை வளர்க்க நாம் கற்றுக்கொள்வோம். தளரா நம்பிக்கை உடையவர்களாக நம் அன்றாட வாழ்வில் சவால்களை எதிர்கொள்ள வரம் கேட்போம். நம் வாழ்வில் இறைவனுக்கு முன்னுரிமை கொடுத்து அவரையே என்றும் ஆதாயமாக்கிக் கொள்ள வரம் கேட்டு தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன். நமது வார்த்தைகள் கதிரவனை போன்றது என்று சொல்லலாம். தோட்டத்தில் கதிரவனின் ஒளி செய்யும் பணியை அவை நமது இதயத்தில் ஆற்றுகின்றது. சிலுவையின் புனித ஜான். என்னை படைத்து பராமரிக்கும் நல்ல தெய்வமே, இந்த புதிய நாளில் உம்மது அருகில் வந்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம்.
ஆண்டவரே, அகில உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா தேசங்களுக்கும் இனங்களுக்கும் மொழிகளுக்கும் அப்பாற்பட்டு உமது பிள்ளைகளாகிய மனித குலத்தின் ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் இந்த காலை பொழுதில் மன்றாடுகின்றோம். உமது தெய்வீக இரக்கம் உலகின் மீது பொழியும். ஏனென்றால் ரோமையர் புத்தகம் 9:16 சொல்வது போல், மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவுமே ஆவதில்லை, கடவுளின் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. ஓ தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உமது இரக்கத்தை பொழியும். இடங்கை ஏது வலங்கை ஏது என்று தெரியாமல், உம்மை பற்றிய அறிவில்லாமல் உலகமயமான சிக்கல்களில் மாட்டித்தவிக்கின்ற பல லட்சக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான தண்டனைகளில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் ஆபத்துகள் விபத்துகளில் இருந்தும் இயற்கை சீற்றங்களில் இருந்தும் வரப்போகின்ற யுத்தங்களில் இருந்தும் இன்றைய நாள் உலகத்தை காப்பாற்றும் ஆண்டவரே, தேசங்களில் சமாதானமும் ஐக்கியமும் உருவாகட்டும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானமும் புத்தியும் மாற்றலும் நீர் தாரும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் வயதிற்கேற்ற பக்குவம் நீர் தாரும். பெற்றோர்களுக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஆசீர்வாதமான மக்களாக அவர்கள் வளரட்டும் ஆண்டவரே. நல்ல தெய்வமே, இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்குமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான அடிமைத்தனங்களில் வாழுகின்ற மக்கள், போதையின் அடிமைத்தனம், இன்டர்நெட் அடிமைத்தனம், இச்சையின் அடிமைத்தனம், தகாத தொடர்புகள், இப்படிப்பட்ட அடிமைத்தனங்களில் இருந்தும் அழுக்குகளில் இருந்தும் மக்களை காப்பாற்றும் ஆண்டவரே. குடும்பங்களில் சமாதானம் நிரம்பட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவி உறவுகளை ஆசீர்வதியும், பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யும். நோயாளிகள் குணமாகட்டும். வேலையில்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தாரும். எல்லா அர்த்தத்திலும் நிறைவுள்ளொரு நாளாக அமையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வாழ்க்கையின் மனமாற்றத்தின் நாளாகட்டும் இன்று, அறிவு தெளிவின் நாளாகட்டும். கடவுளை தேடி அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு இன்றைய நாள் துவக்கம் குறிக்கட்டும் ஆண்டவரே. பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரின் அருகில் வருகின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் மகிழ்ச்சியும் சௌக்கியமும் விடுதலையும் அனுபவிக்க வரம் தாரும் ஆண்டவரே. இந்த ஜபங்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமம் இயேசுவின் நாமம், பேய்கள் கூட ஓடும் நாமம் இயேசுவின் நாமம், நோய்கள் அகலும் அதிசய நாமம் இயேசுவின் நாமம், பேய்கள் கூட ஓடும் நாமம் இயேசுவின் நாமம், பாவத்தின் மீதும் சாபத்தின் மீதும் வெற்றியின் நாமம், பாவத்தின் மீதும் சாபத்தின் மீதும் நாமம், அது இயேசுவின் நாமம், அது இயேசுவின் நாமம். யாரிலும் மீட்பு இல்லை இயேசுவாலே அன்றி, எந்த நாமமும் தரப்படவில்லை இயேசு நாமம் தவிர. அன்றி எந்த
நாமமும் தரப்படவில்லை இயேசு நாமம் தவிர. யாரிலும் மீட்பு இல்லை இயேசுவாலே அன்றி. எந்த நாமமும் தரப்படவில்லை இயேசு நாமம் தவிர. ஆக பாடுவோம் பாடுவோம் இயேசுவின் நாமம் வெற்றியின் நாமம் அது இயேசுவின் நாமம். ஆக பாடுவோம் பாடுவோம் இயேசுவின் நாமம் வெற்றியின் நாமம் அது இயேசுவின் நாமம். யாரிலும் மீட்பு இல்லை இயேசுவாலே அன்றி. எந்த நாமமும் தரப்படவில்லை இயேசு நாமம் தவிர.